இப்படி இலை நிறைய உணவுகளுடன் தடபுடலாக விருந்து நடப்பது கல்யாணமோ காதணி விழாவோ அல்ல. தேர்தல் பணியில் ஈடுபட்ட துணை ராணுவத்தினருக்குத்தான் இவ்வளவு கவனிப்பும். மக்களவைத் தேர்தலையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 330 வாக்குச்சாவடி மையங்களில் காவல்துறையினருடன் இணைந்து துணை ராணுவத்தினரும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டனர். சுமார் ஒரு மாத காலமாக உடன் பணிபுரிந்த துணை ராணுவத்தினர் 95 பேருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காவல்துறையினர் விருந்து வைக்க முடிவு செய்தனர். அதன்படி திருத்தணி காவலர்கள் தங்கும் பகுதியில் வைத்து வாழை இலையில் தடபடலாக விருந்து நடைபெற்றது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 மட்டுமல்லாது வடை பாயாசத்துடனும் விருந்து களை கட்டியது. தேர்தல் பணிகளின் போது உடனிருந்து துணை புரிந்த துணை ராணுவத்தினருக்கு திருத்தணி டிஎஸ்பி மற்றும் காவல்துறையினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். டெல்லிக்கு எதிரான இமாலய வெற்றியால் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 67 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஹைதராபாத் வீரர்களின் அதிரடி ஆட்டத்தால் அந்த அணி 20 ஓவர்களில் 266 ரன்களை குவித்தது. டிராவிஸ் ஹெட் 32 பந்துகளில் 89 ரன்களும், அபிஷேக் சர்மா 12 பந்துகளில் 46 ரன்களும், ஷபாஸ் அகமத் 29 பந்துகளில் 59 ரன்களும் எடுத்தனர். 267 ரன்கள் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்து வார்னர் ஏமாற்றம் அளித்தார். எனினும் அடுத்து களமிறங்கிய ஜாக் ஃபிராசர் ஹைதராபாத் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார். ஜாக் ஃபிராசர் 18 பந்துகளில் 65 ரன்களும், அபிஷேக் போரல் 22 பந்துகளில் 42 ரன்களும், ரிஷப் பந்த் 35 பந்துகளில் 44 ரன்கள் என ரன் வேகத்தை கிடுகிடுவென உயர்த்தினர். எனினும் டெல்லி அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்ததால் வெற்றி கனவு தகர்ந்தது. போராடிய டெல்லி அணி 19.1 ஓவரில் 199 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் ஹைதராபாத் அணி 67 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அந்த அணியின் நடராஜன் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஹைதராபாத் வீரர் டிராவிஸ் ஹெட் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். இந்த வெற்றி மூலம் புள்ளிப்பட்டியலில் ஹைதராபாத் அணி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது.